வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி பொங்கல். ஸோ நல்ல நல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது தெரியும், இருந்தாலும் புதுசாக பார்க்குற நபர்களுக்காக சொல்லிக்கிறேன். வெப்சைட் இது தான், வெப்சைட் லிங்க் அப்படின்றது mhc.tn.gov.in அப்படின்றது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் குரோமில் போய் இந்த மாதிரி டைப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வெப்சைட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 224 கொடுத்துருக்காங்களா. இன்றைக்கி 15ஆம் தேதி 15 ஜனவரி 2024 இன்றைக்கி வந்தது. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட், டெலஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 15ஆம் தேதி. ஓகேவா? காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து PDF-ஆக டவுன்லோட் ஆகிடும். ஸோ PDF-ல போய்ட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற தகவல் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஒன்று, இது வந்து நோட்டிஃபிகேஷன் கிடையாது, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது. இந்த டெலஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவதாக இருக்கிறது டிரைவர் போஸ்டிங்கானது. ஓகேங்களா? இதுவும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன், அதாவது சபார்டினேட் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் கோர்ட்டு கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன். டிஸ்ட்ரிக் வைஸ் கோர்ட்டும், அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லுவோம், பட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும்தான் இந்த வேலை அப்படின்றது இருக்கும். நீங்கள் சென்னை அண்ட் மதுரை ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த வேலை அப்படின்றது இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆனீங்கனாலும் இங்கே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுப்போம். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி முழுசாக வாசிச்சு பாருங்கள். தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நானும் வீடியோவை போடுறேன். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.